The call to true worship. உண்மையான ஆராதனைக்கு ஒரு அழைப்பு. Today we are going to see briefly about worshiping our Lord Jesus Christ as he said, I am the resurrection and the life. இன்றைக்கு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வார்த்தையை குறித்து நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். We are going to worship our Lord like that with that title. அந்த அறிவோடு கூட நாம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். Please turn with me to John 11. யோவான் 11 அதிகாரத்துக்கு நேராக என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். And we will see the verses in a few minutes. அந்த வசனங்களை நாம் சில நிமிடத்துக்குள் நாம் வாசிக்க போகிறோம். The world has seen many prophets, real and false prophets, many leaders, kings, religious men and women. Some of these people have impacted history. They have created large followings, nations, religions, etc. இந்த உலகம் அநேக தீர்க்கதரிசிகளையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் ராஜாக்களையும் நல்ல தீர்க்கதரிசிகளையும் தலைவர்களையும் ராஜாக்களையும் ஆண் பெண் தலைவர்களையும் பார்த்திருக்கிறது. அவரை அந்த தலைவர்களில் சிலர் ஒரு சிலர் தங்களுடைய போதனைகளினால் தங்களுடைய நடக்கைகளினால் அநேக இந்த உலகத்தின் சரித்திரத்தில் பல தாக்கங்களை ஏற்படுத்தியும் இருக்கிறார்கள். And they have created large people who follow them. They created religions. They created even nations. இந்த தலைவர்கள் பலவிதமான ராஜ்யங்களை ஸ்தாபித்திருக்கிறார்கள், மதங்களை ஸ்தாபித்திருக்கிறார்கள், பல கொள்கை கோட்பாடுகளையும் உருவாக்கி இருக்கிறார்கள். Almost all of them, all of these leaders have left their teachings to their followers. இந்த தலைவர்கள் எல்லாரும் அவர்கள் தங்களுடைய போதனைகளை தங்களுடைய தங்களை பின்பற்றினவர்களுக்கு விட்டு போயிருக்கிறார்கள். And they have set ways for these people to follow for a better life or to create a better world. இந்த ஜனங்கள் தங்களை பின்பற்றுகிற ஜனங்கள் நல்ல ஒரு உலகத்தை உருவாக்கவும் அவர்கள் தங்களுடைய நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வதற்காக அவர்களுக்காக சில போதனைகளையும் விட்டு சென்றிருக்கிறார்கள். From Genghis Khan to Gandhi. ஜெங்கிஸ் கானிலிருந்து காந்தி வரைக்கும். From Aristotle to Alexander the Great. அரிஸ்டாட்டில் இருந்து அலெக்சாண்டர் மகா சக்கரவர்த்தி வரைக்கும். நெல்சன் மண்டேலா டு கௌதம் புத்தர். நெல்சன் மண்டேலாவிலிருந்து கௌதம புத்தர் வரைக்கும். So many people have set pathways. இதே போல அநேக ஜனங்கள் அநேக தலைவர்கள் இப்படிப்பட்ட வழியை உருவாக்கி இருக்கிறார்கள். But what sets Jesus Christ apart from all these great men and women? ஆனால் இந்த மிகப்பெரிய தலைவர்களுக்கு மத்தியில் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள மாறுபாடு என்ன, வேறுபாடு என்ன? Teachings or exemplary life? Of course, Jesus's teachings and life were supreme beyond comparison. போதனைகளா அல்லது உதாரணமான அவருடைய வாழ்க்கையா? உண்மையிலேயே அவைகள் எல்லாம் இந்த மனிதர்களை பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை மிகவும் மிகவும் உன்னதமான ஒன்று. But that is not the point. ஆனால் அதுவல்ல கருத்து. He himself explained all through the Gospel of John why Jesus, he alone is worthy of worship. யோவான் 11 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தாமே அவர் மாத்திரம் ஆராதனைக்கு தகுதியுடையவர் என்பதை குறித்து மிகவும் தெளிவாக சொல்லி இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் முழுசு சொல்லியிருக்கார். He is called Jesus the Great I Am. அது சொல்லப்படுகிறது என்னவென்றால் இயேசு கிறிஸ்து நானே என்ற மகா பெரிய நபர். Though Jesus preached and taught, though he set out a way for us to follow through his commands and through his life example, his life on earth was totally unique in one way. இயேசு கிறிஸ்து அநேகமாக போதித்திருந்தும் இயேசு கிறிஸ்து அநேக உபதேசங்களை அவர் உபதேசித்திருந்தும் அவர் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அநேக முன்மாதிரிகளை அவர் வைத்திருந்தார். ஸ்டில் he was unique in one particular way. ஆனால் அப்படியெல்லாம் இருந்தும் கூட ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் அவர் தன்னிகரற்றவராய் இருந்தார். In the John's gospel you will see Christ declaring himself as I am. He gives many declarations about himself. யோவான் சுவிசேஷம் முழுவதும் இயேசு கிறிஸ்து நம் அந்த யோவான் சுவிசேஷம் முழுவதும் பார்த்தால் இயேசு கிறிஸ்து தன்னை நானே என்று அநேக இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். And today we are going to see I am the resurrection and the life.
இன்றைக்கு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். The key to understand this, the I am, is to understand Jesus himself, what he did. நானே என்ற அந்த வார்த்தையின் புரிந்து கொள்வதற்கான அந்த திறவுகோல் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவை அவரை நாம் அறிந்து கொள்வது. I'll give you an example because this is an easier one to understand. Jesus said in John 14:6, I am the way, and the truth and the life. No one comes to the Father except through me. யோவான் 11வது அதிகாரத்தில் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அதற்காக ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். You know this, even the children know, man and God, death and life, they were separated, that could not be bridged. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிறு பிள்ளைகளுக்கு கூட மனிதனும் தேவனும் மரணமும் ஜீவனும் பாவத்தினாலே பிரிக்கப்பட்டிருக்கிறது. And God did not send his only son to build a bridge or to show the way or to connect these gap. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அந்த இடைவெளியை நிரப்ப அல்லது அந்த ஒரு பாலத்தை உருவாக்க அனுப்பி இருக்கிறார். அனுப்பவில்லை, அதுக்கு மாத்திரம் அனுப்பவில்லை. நோ, அனுப்பவில்லை, அதற்காக அனுப்பவில்லை. ஓகே, he did not send him to build a bridge. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடையே ஒரு பாலத்தை உருவாக்க அனுப்பவில்லை. He did not send him to do a map of how to go from earth to heaven. இந்த வாழ்க்கையிலிருந்து பரலோகம் வரைக்கும் போவதற்கான ஒரு வரைபடத்தை காட்டுவதற்காக இயேசு கிறிஸ்துவை அனுப்பவில்லை. Many religions talk about heaven. Many religions say you have to do this, 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 this to get to go to heaven. அநேக மதங்கள் அந்த நித்தியத்தை பற்றி பரலோகத்தை பற்றி சொல்லுகிறது, நீங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் இதை செய்ய வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் போதிக்கிறது. But Jesus was very unique. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நிகரற்றவர். He said, I am the way. இயேசு மாத்திரம் சொன்னார், இயேசு சொன்னார், நானே வழி. அவர் பாலத்தை கட்டவில்லை, அவரே பாலமாக மாறினார். ஆமென், ஆமென், ஆமென். கல்லினாலும் மண்ணினாலும் தங்கத்தினாலும் பொன்னினாலும் அவர் பாலத்தை கட்டவில்லை. சித்தாந்தங்களினாலே வழிமுறைகளினாலே அவர் பாலத்தை கட்டவில்லை. சம்பிரதாயங்கள் சடங்குகள் பலிகளினாலே அவர் பாலத்தை கட்டவில்லை. அவர் தன்னையே பாலமாக மாற்றினார். ஆமென், ஆமென், ஆமென். இட்ஸ் எ வெரி பிக் டிஃபரன்ஸ். ஜீசஸ் டீச்சிங் ஆர் வெரி வெரி யூனிக். நோ ஒன் கம்ஸ் டு த ஃபாதர் எக்ஸப்ட் த்ரூ மீ. இயேசு கிறிஸ்துவுடைய போதனை நிகரற்ற ஒரு போதனை. என்னை அல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவனும் வரான் என்று இயேசு சொன்னார். இஃப் யூ டேக் சோ மெனி பிரின்சிபிள்ஸ் இன் பைபிள் அண்ட் ட்ரை டு ஃபாலோ தம் லைன் பை லைன், டாட் பை டாட், யூ வில் நாட் கோ டு ஹெவன். நீங்கள் வேதத்தில் உள்ள அநேக இந்த கோட்பாடுகளை வரி வரியாக புள்ளி புள்ளியாக நீங்கள் அதை வாசித்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. You go to church, become a member, you give money, you even become a missionary, you will not go to heaven. நீங்கள் ஆலயத்துக்கு போகலாம், பணம் கொடுக்கலாம், ஒருவேளை மிஷனரியாக கூட இருக்கலாம், அப்படி இருந்தும் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. Unless you and I come to Jesus Christ, personally accept him as your savior, there is no way to heaven. நீ இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் பரலோகத்துக்கு போக வாய்ப்பே இல்லை. In Hebrews 10:19-20 it says like this. எபிரேயர் 10வது அதிகாரம் 19-20வது வசனம் இப்படியே சொல்கிறது. Therefore brothers, since we have confidence to enter the holy places by the blood of Jesus, by the new and living way that he opened for us through the curtain, that is through his flesh. எபிரேயர் 10:19-20 வசனங்கள். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. Hallelujah. Hallelujah. Jesus Christ of Nazareth, the Son of God and the Son of Man, he himself became the bridge, the way to connect man and God. This verse says his flesh and his blood
paved the way. Not tar, not concrete, not gold, not money. His own body, his own flesh, and his own blood became the way. நசரேனாகிய இயேசு கிறிஸ்து, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் தாமே இந்த உலகத்தில் தன்னுடைய வந்து மாம்சத்தின் திரை வழியாய் ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உருவாக்கினார். கல்லினாலோ பொன்னினாலோ அல்லது வேறு எந்த காரியத்தினால் அல்ல, இயேசு தாமே அதற்கு பாலமானார். The key to understand I am, the great I am, the Jesus Christ is this is how when he reveals his glory is how he loves us. நானே என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அந்த அன்பை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த திறவுகோல் என்னவென்றால், தேவன் நமக்கு தம்மை வெளிப்படுத்தின அந்த மகிமையை வைத்து நாம் அறிந்து கொள்கிறோம். அதை வைத்து தான் நம்மை நேசிக்கிறார். I'll give you an example. Let's go to today's portion, John 11 chapter. First we will read verses 4 to 6. இன்றைக்கு நாம் தியானித்த அந்த நம்முடைய திறவுகள் அதிகாரமான யோவான் 11 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து 6 வசனம் வரைக்கும் திறந்து கொள்ளுங்கள். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுக்கு மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாயிருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 தங்கினார். தமிழ்ல ரொம்ப தெளிவா இல்ல, 5 வசனம் இப்படி இங்கிலீஷ்ல சொல்லுது. சோ ஆல்தோ ஜீசஸ் லவ்ட் மார்த்தா, மேரி அண்ட் லாசரஸ், he stayed where he was for the next 2 days. 5 வசனம் ஆங்கிலத்தில் இப்படியே எழுதி இருக்கிறது, இயேசு கிறிஸ்து மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரனாகிய லாசருவினிடத்திலும் அன்பா இருந்தும் கூட அவர் இருந்த இடத்தில் தங்கியிருந்தார். யாருக்கு அது புரியுதா? அவர் அன்பா இருந்ததுனால அந்த வீட்டுக்கு போகாம இங்கேயே இருந்தார். எல்லாருக்கு புரியுதா? உங்க வீட்டில் ஒரு ஆள் மரணப்படுக்கையா இருக்கிறாருன்னு உங்களை அதிகமாய் நேசிக்கிற அல்லது இந்த மரணப்படுக்கையில் அதிகமாய் நேசிக்கிற ஒருத்தர்கிட்ட சொல்றீங்க, அதை கேள்விப்பட்டுட்டு அவரை அதிகமாய் நேசிக்கிறேன்னு சொல்லி அதனால நான் தாமதமாய் போவேன்னு சொன்னார். வாய் ஏன் இயேசு தாமதித்தார்? You can see in the previous verse, Jesus wanted to reveal the glory of God and the glory of Son of God. Through that, he wanted to demonstrate his love for Martha, Mary and Lazarus. 4 வசனத்தில் இப்படியா இயேசு சொன்னார், தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு இந்த வியாதி ஏதுவாக இருக்கிறது என்று, அதன் மூலமாய் தேவகுமாரன் மகிமைப்படுவார் என்று இயேசு சொன்னார். Our human thinking and Martha's, Mary's human thinking is like this. நம்முடைய அந்த மனித அந்த எண்ணம், மார்த்தா மரியாளுடைய அந்த எண்ணம் இப்படியா இருந்தது? நான் ஒரு கொடுமையான சூழ்நிலையில சிக்கியிருக்கிறேன் ஆண்டவரே, எல்லா நம்பிக்கையும் போயிருச்சு. I am calling upon you, Lord. There is no hope. Everything looks bad. I have nobody. I have nothing. I only depend on you. Come now. ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். என்னுடைய நிலைமை மிகவும் மோசமாய் போய்கொண்டிருக்கிறது. ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில் நான் போய்கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, சீக்கிரமாய் வாரும். And if the Lord says, yes, I love you, man. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஆம், நான் உன்னை நேசிக்கிறேன். So, ஆகையால், I will not come now. I will come later. நான் இப்பொழுது வரமாட்டேன். நான் பிறகு வருகிறேன். What will he say? நீங்க என்ன சொல்லுவீங்க? You are cruel. நீங்க ரொம்ப கொடுமையான ஆள். You hate me. நீங்க என்னை வெறுக்கிறீங்க. You are you too busy? நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க. And that's how we struggle with in our faith. நம்முடைய விசுவாசத்தில் அப்படி தான் நாம் தடுமாறுகிறோம். But in verse 4, our Lord reveals this precious truth, which is very difficult to accept for those of us who are suffering. ஆனால் 4 வசனத்தில் ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு காரியத்தை நமக்கு விளங்க பண்ணுகிறார். நம்ம எல்லாருக்கும் அந்த வருத்தத்தினுடைய வேதனை பாடுகளினுடைய போய் கொண்டிருக்கக்கூடிய நம்ம ஒருவருக்கும் புரியாத ஒரு சத்தியம். It's difficult to accept. அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு கடினமான ஒரு காரியம். I can accept, yes. I can accept, no. I cannot accept, wait. ஆம் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்ளலாம்,
ஆனால் பொறுத்திரு என்று சொல்லும் பொழுது I can accept Lord whatever you say but I cannot accept your silence. ஆண்டவரே நீர் என்ன சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நீர் மௌனமாய் இருப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். But for our Lord it was more loving for him to put Lazarus through death and his sisters through grief if that would reveal more of God's glory to them and Jesus loves like that by showing himself his glory ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு லாசருவை மரணத்துக்கு உட்படுத்துவதும் லாசருடைய சகோதரிகளை இப்படிப்பட்ட துக்கத்துக்கு உட்படுத்துவதன் மூலமாய் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தப்படுமானால் அதுவே அவர்களை நேசிக்கிற நேசம். We may not accept that. நாம் ஒருவேளை ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கலாம். We may not like it. நாம் அதை விரும்பாமல் இருக்கலாம். But at the end, that is how God wants to show His glory. ஆனால் முடிவில் இப்படிதான் தேவன் தம்முடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் This understanding, however hard for me to accept, it is absolutely fundamental to the main purpose of this precious gospel. இந்த சுவிசேஷத்தினுடைய அந்த நோக்கம் என்னவென்றால் நம்முடைய இந்த அடிப்படையான காரியங்களை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். In John 1:14. யோவான் முதலாவது அதிகாரம் 14வது வசனத்தில் So the word became human and made his home among us. He was full of unfailing love and faithfulness and we have seen his glory, the glory of the Father's one and only Son. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. And when the divine glory came down, verse 16 says, and from his fullness we have all received grace upon grace. ஆனால் அந்த தெய்வீக மகிமை இந்த பூமிக்கு இறங்கி வந்து நம்மேல் தங்கினதால் 16வது வசனம் சொல்கிறது, நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். Today we all have prayer request. இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ஜெபக்குறிப்பு இருக்கிறது. Some of us have been praying for months, years. நம்மில் பலர் சிலர் மாதங்களாக வருஷங்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். Some of us have broken beyond our strength. நம்முடைய பலனுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உடைக்கப்பட்டிருக்கிறோம். And it will be wonderful today if all our problems are solved. இன்றைக்கு இப்பொழுதே நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போனால் அது மிகவும் நல்லது. எல்லா பிரச்சனையும் இந்த நிமிஷத்துல முடிஞ்சா நல்லா இருக்குமா இருக்காதா? ஆமென். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு அது முடிய போறது இல்ல. ஏன் தெரியுமா? பிரச்சனையை முடிக்கிறதுக்கு முன்பாக அவருடைய மகிமையை காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஆமென். He loves us brothers and sisters. He loves me and loves you. சகோதரனே சகோதரியே, தேவன் நம்மை நேசிக்கிறார், என்னையும் உங்களையும் நேசிக்கிறார். It is easy for him. நம்ம பாடணும் இல்லையா? லேசான காரியம். It is easy for him to solve all our problem this moment. நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் இப்பொழுதே மாற்றி போடுவது ஆண்டவருக்கு லேசான காரியம். And next week the church will be empty. அடுத்த வாரம் இந்த ஆலயம் காலியாகிடும். Yes or no? ஆமாவா இல்லையா? Amen. கிருபா மாத்திரம் ஆமேன் சொல்றாரு. உண்மையா இல்லையா? But that doesn't really bless us. ஆனால் அது உண்மையிலேயே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. Even think about your small children. Whatever Jedu wants, if the parents are giving them immediately as soon as she asks. உங்கள் பிள்ளைகளை பற்றி நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைக்கு கேட்கறது எல்லாத்தையும் உடனடியாக கொடுத்து கொண்டே இருந்து பாருங்கள். That is not love. அது அன்பு அல்ல. That is not going to help her in the long run. நீண்ட நாட்களுக்கு அது அவளுக்கு உதவியாக இருக்க போகிறது. But the Lord wants first and foremost. It is as I am preaching, it's very difficult for me to accept this. But the Lord wants me and you to first and foremost see His glory. பிரசங்கிக்கும் போது எனக்கே இது ஒரு கடினமான காரியம். ஆனால் நம்முடைய தேவனுக்கோ முதலும் முக்கியமான காரியம் நாம் ஆண்டவருடைய மகிமையை காண வேண்டும். The only way we can understand His love, receive His grace, is not when we receive blessings or healing or relief or miracles. But when we first see His glory, that is the ongoing will of God in Christian life here and in heaven. ஆண்டவருடைய அன்பை நாம் அறிந்து கொள்வது என்ன என்றால், நம்முடைய உடனடியாக நாம் சுகத்தை பெற்றுக்கொள்வது, நாம் விடுதலையை பெற்றுக்கொள்வது, நம்முடைய சுகத்தையும் சௌரியத்தையும் பெற்றுக்கொள்வது அல்ல.
தேவனுடைய மகிமையை கண்டு நாம் அதில் நிலைத்திருப்போமானால் அது நீண்ட நாட்களுக்கு அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். Amen. Amen. You can write it down. God does not mainly love us in this life by sparing us suffering and death. நம்முடைய இந்த வாழ்க்கையில் நம்முடைய நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பாடுகளிலிருந்து விடுவித்து வைத்துக் கொள்வது மாத்திரம் தேவனுடைய திட்டம் அல்ல. தயவுசெய்து குறித்து கொள்ளுங்க. அது மாத்திரம் அவருடைய அன்பின் வெளிப்படுதல் இல்லை. அப்படிதான் அவர் நேசிக்கிறார்னு இல்லை. நிறைய பேர் போதிச்சுட்டு இருக்காங்க உலகத்துல, நீங்க தேவனை நேசித்தால் உங்களுக்கு ஒரு வியாதியும் வராது, செல்வம் வரும், அது வரும், இது வரும். தட் இஸ் நாட் ஹவ் ஹி மெயின்லி ஷோஸ் இஸ் லவ். அப்படி அல்ல, தேவன் முக்கியமாக தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துவார். He mainly shows his love by showing us and giving us himself and his glory. தேவன் நம்மை நேசிப்பதனுடைய ஒரு பிரதானமான ஒரு காரியம் எப்படி என்றால், தேவன் தம்மையும் தம்முடைய அன்பையும் தம்முடைய மகிமையையும் நமக்கு வெளிப்படுத்தி நம்மை நேசிக்கிறார் என்று அதை நமக்கு காண்பிக்கிறார். I written down here, don't measure the love of God for you by how much health, wealth and comfort he brings into your life. Measure God's love by how much of himself he shows you. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுகம், ஆஸ்தி, சௌகரியம், தேவன் இப்படி தரக்கூடிய இந்த காரியங்களை வைத்து தேவனுடைய அன்பை நாம் அளக்காமல், தேவன் நம்மிடத்தில் அவரை தாமே தந்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை வைத்து தேவனுடைய அன்பை நாம் அளவிட வேண்டும். ஆமென். ஒரு தமிழ்ல ஒரு அழகா பாட்டு பாடுவார் பிரதர் செல்வராஜ், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிட மாட்டேன். பாடுவோம் அழகா இல்லையா? ஆனால் இந்த மண்ணுக்காக நம்ம மாணிக்கத்தை மறந்துட்டு இருக்கோம். அவருடைய மகிமையை எத்தனை பேர் உண்மையா மனதார சொல்ல முடியும்? எனக்கு அவருடைய மகிமையை பார்க்கணும், மற்ற காரியம் வந்தாலும் வராட்டியும் பரவாயில்ல, எத்தனை பேர் சொல்ல முடியும்? யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொன்னாலே ஏதாவது ஆயிருமான்னு பார்க்குறோம். What does John 3:16 say? யோவான் 3:16 என்ன சொல்கிறது? ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்க. What does it say? You don't know? Yeah? How does it start? For God so loved the world that he gave a nice car. He gave lots of blessings. Yeah, that's what it says? No. தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் நல்ல ஒரு வாகனம் கொடுத்தார். அப்படியா சொல்லுகிறது? என்ன சொல்லுது பிரதர், என்ன சொல்லுது? ஒரே அவரே கொடுத்தார் பிரதர். அவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கவில்லை, அவர் ரட்சிப்பை கொடுக்கவில்லை, அவர் மீட்பை கொடுக்கவில்லை, தன்னையே அவரையே கொடுத்தார். This is what we have to understand when we see I am. When Jesus says, the gift you have, heavenly gift, is not eternal life. That's all okay. The first and foremost gift is Jesus himself. நாம் தேவன் தந்த அந்த ஈவை பார்க்கும் பொழுது அது நித்திய ஜீவன், அது உண்மைதான். ஆனால் அதற்கு மேலாக தம்முடைய ஒரே பெயரான குமாரனை எனக்கும் உங்களுக்கும் ஈவாக கொடுத்தார். So when we don't understand this I am, we question his love toward us. நாம் நம்முடைய நானே என்று சொல்லக்கூடிய அந்த இயேசுவை அறிந்து கொள்ளாது இருக்கும்போது, சரியாக புரிந்து கொள்ளாது இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரை கேள்வி கேட்கிறோம். And if you go to that portion in John 11, everybody knew when he came to Bethany, everybody knew that when he heard that Lazarus was ill, he stayed 2 days longer in the place where he was. Everybody knew. அந்த பெத்தானி என்ற இடத்தில் கூடியிருந்த அந்த ஜனங்கள் இயேசு அந்த லாசரு வியாதியாக இருந்ததை அறிந்தும் கூட இயேசு கிறிஸ்து 2 நாள் தாமதமாய் வந்தார் என்பதை அந்த இடத்தில் கூடியிருந்த எல்லாரும் அறிந்திருந்தார்கள். There was time for him to come, but he did not come. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு அப்பொழுது வந்திருக்க கூடுமானால் அவரால் வர அவருக்கு நேரம் இருந்தது, ஆனாலும் அவர் வரவில்லை. It did not look like love. அவர் இந்த காரியம் ஒரு நேசிக்கிறது மாதிரி தெரியல. So three different people confronted Jesus Christ at Bethany by questioning his love for Lazarus. அந்த பெத்தானி என்ற இடத்தில் இயேசு கிறிஸ்து லாசருவின் மேல் வைத்த அந்த அன்பை குறித்து 3 விதமான ஜனங்கள் விமர்சனம் பண்ணினார்கள். First Martha questions in verses 20 and 21. Martha said to Jesus, Lord, if you had been here, my brother would not have died.
முதலாவதாக மார்த்தாள். யோவான் 11:20-21 வசனத்தில் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று சொன்னார். என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? இயேசு என்ன நினைச்சிருப்பார்? When Martha said like that, what do you think Jesus would have thought? மார்த்தாள் இப்படி சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன நினைத்திருப்பார்? Now you may say Martha is a busy lady, she is always like that. Now let's go to Mary in verse 32. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், மார்த்தாள் ரொம்ப பிஸியான ஒரு பெண், அதனால அவங்க இப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் மரியாளை பார்க்கும் பொழுது 32 வசனத்தில் பாருங்கள். Now when Mary came to Jesus where Jesus was and saw him, she fell at his feet saying to him, Lord, if you had been here my brother would not have died. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். And then in verses 36 and 37, other people who were mourning with the family, they said, could he not who opened the eyes of the blind man also have kept this man from dying? அதை சுற்றி இருந்த அந்த புலம்பிக் கொண்டிருந்த அந்த அவருடைய நண்பர்கள், உறவினர்கள் 36-37 வசனத்தில் இப்படியே சொன்னார்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார், அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். It's a very strange thing for me to understand. Jesus had chosen to love Lazarus and his sisters by not coming immediately. இது எனக்கும் உங்களுக்கும் புரிந்து கொள்வதற்கு ஒரு கொஞ்சம் வினோதமான ஒரு காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அந்த பிரச்சனையின் நடுவிலே, லாசருனுடைய இந்த சூழ்நிலையில், சரியான நேரத்தில் வராமல் லாசருவை சிநேகித்தார். வராததுனால, அவர் தாமதித்ததுனால தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். பட் நவ் everybody is questioning his love because he did not come right away. ஆனால் சரியான நேரத்தில் உடனடியாக இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் வராததனால் அநேகர் இயேசு கிறிஸ்துவை விமர்சிக்கிறார். Nobody would be crying here, Lord. ஆண்டவரே, நீர் சரியான நேரத்தில் வந்திருந்தால் இந்த இடத்தில் யாரும் அழுதிருக்க மாட்டார்கள். The whole goal of his not coming or his coming late is to reveal more of his glory, and that's what we are going to see in a minute. நாம் அந்த நேரத்தில் நாம் அதைத்தான் பார்க்கணும். அவர் தாமதமாக வந்ததினால் அவருடைய நோக்கம் என்னவென்றால் அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்பினார். ஆமென். ஆமென். Let's see what he says when they tell him like this. இப்படி அந்த ஜனங்கள் எல்லாரும் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்று பாருங்கள். He reveals a profound truth. மிகவும் ஆழமான சில சத்தியங்களை அந்த இடத்தில் வெளிப்படுத்தினார். மார்த்தா கம்ப்ளைன். மார்த்தாள் மறுமுறுத்த போது, In verse 22 she says, but even now I know that whatever you ask from God, God will give you. மார்த்தாள் சொன்னார், இப்பொழுதும் 22 வசனத்தில், நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன். அந்த அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் நப்பாசம் இருக்குது. உள்ள போயாச்சு, 3 நாளா 4 நாளா ஆயிடுச்சு. பட் ஸ்டில் she says, even now I think. அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இப்பொழுதும் கூட உம்மால் கூடும். And verse 23 Jesus says, your brother will rise again. 23rd வசனத்தில் இயேசு சொன்னார், உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். Then Martha tries to help Jesus. அப்பொழுது மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவுக்கு கொஞ்சம் உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. I know that he will rise again in the resurrection on the last day. எனக்கு தெரியும், அந்த உயிர்த்தெழுதல் நாளிலே என் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்பது எனக்கு தெரியும். Amen. Jesus says to her, I am the resurrection and the life. இயேசு கிறிஸ்து மார்த்தாளோடு கூட சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். It's a very powerful thing for us to understand. இதை புரிந்து கொள்வது மிகவும் வல்லமையான ஒரு காரியம். Whoever believes in me, though he die, yet shall he live, and everyone who lives and believes in me shall never die. Do you believe this? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும்
இருப்பான். Amen. Martha, you are alive today. Martha, நீ இன்று உயிரோடு இருக்கிறாய். Do you believe this? நீ இதை விசுவாசிக்கிறாயா? Then for Lazarus, who is down there, everyone who lives and believes in me shall never die. இதோ மரித்திருக்க கூடிய அந்த லாசருவை பார். என்னில் விசுவாசிக்கிற எவனும் அவன் உயிரோடு உயிர்த்தெழுதுவான். And to all of us, Jesus says, I will rescue Lazarus, body and soul, from the grave. And when I do it, which day I do it doesn't matter. But you will live and believe in me and you will never die. இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், லாசருவை உயிரோடு எழுப்பினேன், அவனுடைய ஆவி ஆத்மாவை நான் உயிர்ப்பித்தேன். ஆனால் உயிரோடு இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை என்னவென்றால், அவர் தேவன் நம்மை உயிரோடு எழுப்ப போகிறார். Are you in fellowship with Jesus Christ? நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிறீர்களா? சத்தமா சொல்லுங்க. ஆமென். When you are in your death bed, are you in fellowship with Jesus Christ? உன்னுடைய மரணத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் ஐக்கியமாய் இருப்பீர்களா? Yes or no? Amen. நம்ம அறிக்கை செய்யறத ஆண்டவர் கேட்டுட்டு இருக்காரு. Amen. 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 Now the moment your breath goes, you give your last breath, are you still in fellowship with Jesus Christ? நீங்கள் உங்களுடைய கடைசி ஜீவனை அந்த விடும் பொழுதும் ஆண்டவரோடு கூட நீங்கள் ஐக்கியமாய் இருப்பீர்களா? Amen. 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 மரித்தாலும் பிழைப்பேன். சத்தமா சொல்லுங்க, மரித்தாலும் நான் பிழைப்பேன். Amen. Amen. You know what happened on the cross? சிலுவையில் என்ன நடந்தது தெரியுமா? For a moment, for a millisecond, I don't know how many seconds or whatever, for a moment, Father gave upon him. சிலுவையில் ஒரு கணப்பொழுதில் பிதா தன்னுடைய குமாரனை கைவிட்டார். அவ்வளவு உபத்திரவம் இருந்த போதும் ஆண்டவர் பிதாவோட பேசிக்கொண்டே இருந்தார். Just for a moment, He said, my God, my God, why have you forsaken me? For a moment, he forsaken him. அதுவரைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனோடு கூட பேசிக்கொண்டிருந்தார். ஆனால் ஒரு கணப்பொழுதில் பிதா குமாரனை கைவிட்டார். இயேசு சொன்னார், என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? You know why it happened? ஏன் நடந்தது தெரியுமா? So that it will not happen to you and me. ஏனென்றால் எனக்கும் உங்களுக்கும் இந்த சூழ்நிலை வரவே வராது. Amen. Amen. Not even one second. Whoever believes in Jesus Christ, whoever has fellowship with Jesus Christ, not one millisecond you will lose fellowship with Christ our Lord. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் வைத்திருப்பீர்களோ, உங்கள் ஒவ்வொருவருக்கும் யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு The God who robbed the grave is in our midst. அந்த கல்லறை திருடிய தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். Amen. Hallelujah. Hallelujah. The Lord who is resurrected is in our midst. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மத்திலே இருக்கிறார். He is the resurrection. அவரே உயிர்த்தெழுதல். Hallelujah. Hallelujah. When I believe Jesus Christ. நான் இயேசுவை விசுவாசி இயேசு கிறிஸ்து விசுவாசி. Every time when things seem impossible. முடியாது என்று சொல்ல கூடிய ஒவ்வொரு நிமிடமும் when I believe and receive this resurrected Christ, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது he can resurrect me, அவர் என்னை உயிரோடு எழுப்ப முடியும். He can change death to life, மரணத்திலிருந்து என்னை உயிரோடு கூட எழுப்ப முடியும். Resurrection is a person. உயிர்த்தெழுதல் என்பது நபர். Martha thought time is an insurmountable obstacle. She said, it is too late, Lord, to help Lazarus. The time is past. Now we must wait so that he will rise up when his time comes. Martha நினைத்தால் நேரம் என்பது அது ஜெயிக்க முடியாத ஒரு பெரிய தடை. அவள் இப்பொழுது அவள் மரித்து போனால் ஒரு நாள் அவன் எழுந்திருப்பான், இது காலதாமதம், இப்பொழுதோ காலதாமதமாகி விட்டது என்று சொன்னார். We all try to help God. நாம் எல்லாருமே தேவனுக்கு உதவி செய்ய பரவாயில்ல ஆண்டவரே, நீ உங்களால இது முடியல, ஓகே விட்டுறலாம் இந்த காரியமாவது பண்ணுங்க. நேத்துக்கு நடக்கல, நேத்து இந்த தோல்வி வந்துருச்சு, நாளைக்கு வேற காரியங்க பண்ணுங்க. We are trying to give suggestions, ideas. We are trying to help him. நாம் நம்முடைய ஆண்டவருக்கு உதவி செய்ய அபிப்பிராயங்களை சொல்ல நாம் முனைகிறோம். Jesus shows that neither time nor death is an obstacle to him. இயேசு கிறிஸ்து மரணமானாலும் சரி நேரமானாலும் சரி அவர் தமக்கு அது தடையல்ல என்பதை காண்பித்தார். Our God who is there
He sees yesterday, today, tomorrow, and forever as one thing. He has no yesterday, he has no today, he has no tomorrow, he has no eternity. He is an eternal God. He is past all the time. நம்முடைய நேற்றைய கடந்த காலங்களையும் நிகழ்காலங்களையும் வருகிற காலங்களையும் கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நம்முடைய எல்லா காரியங்களையும் நித்திய நித்தியமாய் அறிந்து கொண்டிருக்கிறார். 3 days 4 days he is inside, I can bring him out. 3 நாள் அல்லது 4 நாள் அவர் கல்லறையில் இருந்தாலும் கூட அவனை நான் உயிரோடு எழுப்ப முடியும். Dry bones, he can bring life to dry bones. உலர்ந்த எலும்புகளாய் இருக்கட்டும் அவைகளுக்கு உயிருண்டாக்க தேவனால் கூடும். Amen. Amen. Forget about bones, even from a clay that has no life, God can breathe life and make him a living being, and we are all proof for that. எலும்புகள் எல்லாம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லாத களிமண்ணை கூட அவர் எடுத்து உருவாக்கி அவர்களுக்கு நாசியிலே சுவாசம் ஊதி அவைகளை ஜீவன் உண்டாக்க முடியும். அது நீங்களும் நானும் அதற்கு சாட்சி. You can never say never to God. ஒரு நாளும் ஆண்டவரே இல்லை என்று ஒரு காலம் நீங்கள் சொல்லாதீர்கள். Amen. Amen. Jesus clearly says, it is one thing to claim to be the resurrection and the life, but here Jesus is proving by raising Lazarus, who was 4 days dead. இயேசு கிறிஸ்து 3-4 நாளாய் மரித்து போயிருந்த அந்த லாசருவை உயிரோடு எழுப்பி அவர் அதை நிரூபித்தார். With Christ, death is sleep. கிறிஸ்துவுக்கு இந்த மரணம் என்பது வெறும் நித்திரை மட்டும்தான். That's what Bible says. அதைத்தான் வேதம் சொல்கிறது. Sleeping. அவன் தூங்கிக் கொண்டு நித்திரையாயிருக்கிறான் என்று. Death has no dominion over Jesus Christ, who is life himself. ஜீவனாய் இருக்கக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு மரணம் அதை மரணம் மேற்கொள்ள முடியாது. மரணமே உன் ஜெயம் எங்கே, கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம். ஆமென். மரணத்தை ஜெயித்தவர் அவரை மரணம் ஜெயிக்க முடியாது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். And those who receive Jesus Christ as their personal savior, if Christ lives in you, death has no dominion over you. Death has no business with you. அதே போலவே யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் அவருக்குள் நிலைத்திருப்பீர்களானால் உங்கள் மேல் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. Because he lives, I live. ஏனென்றால் அவர் ஜீவிக்கிறபடியால் நானும் ஜீவிக்கிறேன். Because he is life, I have life eternal. தேவ கிறிஸ்து ஜீவனாய் இருக்கிறபடியால் எனக்கு நித்திய நித்திய ஜீவன் எனக்கு உள்ள இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Paul said it beautifully. Christ in me is to live. பவுல் சொன்னார், கிறிஸ்து எனக்கு இருப்பது ஜீவன். ஆமென். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதுனால நான் ஜீவிக்கிறேன். Christ in me is to live. கிறிஸ்து எனக்குள் இருக்கிறபடியால் நான் ஜீவிக்கிறேன். And to die is gain. மரணம் எனக்கு ஆதாயம். Why? When I die, I will still live. I will have the resurrection king. Resurrection king living in me. I will live with him. ஏனென்றால் பவுல் என்ன அப்படி சொல்கிறார் என்றால், நான் மரிப்பேனானால் நான் கிறிஸ்துவோடு கூட இருப்பேன். அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்னோடு கூட இருப்பார். And Jesus said, I am the resurrection and the life. It provides godly perspective on many many spiritual things in our lives. கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக உள் காரியங்களை நமக்கு காட்டுகிறது. Martha believed that resurrection is an event. மார்த்தாள் இந்த உயிர்த்தெழுதல் என்பது ஒரு சம்பவம் என்று விசுவாசித்தாள். But Jesus showed her and asked that resurrection is a person. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மார்த்தாளுக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழுதல் என்பது ஒரு நபர் என்று காண்பித்தார். Martha's knowledge of eternal life was an abstract idea. உயிர்த்தெழுதலை குறித்து மார்த்தாளுக்கு இருந்த அந்த அபிப்பிராயம் அறிவு அது ஒரு ஒரு குறுகிய ஒரு அறிவு. But Jesus proved that knowledge of eternal life is a personal knowledge. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நித்தியத்தை குறித்த அறிவு என்பது ஒரு தனிப்பட்ட அறிவு என்பதை மார்த்தாள் And Martha thought that victory over death is a future expectation. Jesus says, no, no, no. Victory is at present reality. மார்த்தாள் மரணத்துக்கு நேரான அந்த உயிர்த்தெழுதல் ஒரு நித்திய நம்பிக்கை என்று விசுவாசித்திருந்தாள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இல்லை, அது தற்காலம் நடக்கக்கூடிய ஒரு காரியம் என்று நிரூபித்தார். Brothers and sisters, சகோதரனே சகோதரி, resurrection is not just a doctrine. உயிர்த்தெழுதல் என்பது ஏதோ ஒரு கோட்பாடு அல்ல, உபதேசம் அல்ல. It is not just a future fact. ஏதோ ஒரு எதிர்கால ஒரு உண்மை அல்ல. It is a person. இது ஒரு நபர். That person is Jesus Christ. அந்த நபர் இயேசு கிறிஸ்து. நீங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் செய்வாரானால் நீங்கள் மரிப்பதில்லை.
Amen. Because you have resurrection in your soul. ஏனென்றால் உங்கள் ஆத்மாவுக்குள் உயிர்த்தெழுதல் இருக்கிறது. Amen. Amen. You will never be afraid of death. நீங்கள் ஒரு காலம் மரணத்தை குறித்து பயப்பட மாட்டீர்கள். Enemy will try. Enemy will try. சத்ரு முயற்சி செய்வான். Your family, doctors, they will all say bad things, but that is not a fact because resurrected king is resurrecting you every day. உங்களுடைய குடும்பத்தினர்கள் உங்களுடைய மருத்துவர் உங்களுக்கு பெருவேளை சொல்லலாம், ஆனால் உங்களுக்குள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் எப்பொழுதும் தங்கியிருக்கிறார். In order to be resurrected, we are called to trust and hope in Jesus, just as Jesus challenged Martha to do. மார்த்தாள் இயேசு கிறிஸ்து மார்த்தாளுக்கு சவாலாய் சொன்னது போல நம் ஒவ்வொருவரும் அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நாம் அந்த விசுவாசத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். Please turn with me to John 11:26. யோவான் 11வது அதிகாரம் 26வது வசனத்துக்கு நேராக திருப்பி கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். என்ன சொன்னாங்க பக்கத்தில் இருக்கவங்க? ஆமென். என்னவா அவரு அதான் நீங்க என்ன சொல்றீங்க? மார்த்தாள் இடத்துல உங்ககிட்ட கேள்வி கேட்ட ஆண்டவர் கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறாயா? ஆமென். நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்கிறாரு. ஆமென். ஒரு சத்தம் வரல, விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆமென். நீங்க மரித்தாலும் பிழைப்பேன். என்ன போட்டுருக்கு? மரித்தாலும் பிழைப்பான். நீங்க மரித்தாலும் பிழைப்பீர்கள் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறோமா? கடைசியாக a few weeks back the Lord spoke something very profound in to my life in my prayer time. கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக என்னுடைய ஜெப நேரத்தில் ஒரு ஆழமான சில சத்தியங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். Jesus cried out in the garden of Gethsemane. The Father was silent. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி கதறினார், ஆனால் பிதாவோ மௌனமாயிருந்தார். Jesus was arrested and wrongly accused. The Father was silent. இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்டு தவறுதலாக குற்றம் சாட்டப்பட்டார், ஆனால் பிதாவோ மௌனமாயிருந்தார். Jesus was betrayed, denied by his own disciples, yet the Father was silent. இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டு மறுதலிக்கப்பட்டு தன்னுடைய சீஷர்களால் மறுதலிக்கப்பட்டார், அப்பொழுதும் பிதா மௌனமாயிருந்தார். He was given an unfair judgment, the Father was silent. இயேசு கிறிஸ்து அநீதியாய் நியாயம் தீர்க்கப்பட்டார், பிதாவோ மௌனமாயிருந்தார். Jesus was scourged, the Father was silent. இயேசு கிறிஸ்து கசை அடிக்கப்பட்டார், பிதாவோ மௌனமாயிருந்தார். He was delivered to be crucified, the Father was silent. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும்படி ஒப்புக்கொடுக்கப்பட்டார், பிதாவோ மௌனமாயிருந்தார். They stripped him, put a crown of thorns on his head and mocked him, the Father was silent. இயேசு கிறிஸ்துனுடைய கச்சையை உரிந்து அவருடைய தலையில் முள்முடி வைத்தார்கள், அவரை நிந்தித்தார்கள், பரிகாசம் பண்ணினார்கள், அப்பொழுதும் பிதா மௌனமாயிருந்தார். They nailed him to the cross, his own son, the Father was silent. தன்னுடைய குமாரனை அவர்கள் சிலுவையில் அறைந்த பொழுதும் கூட பிதா மௌனமாயிருந்தார். On the cross, Jesus cried out, prayed 5 times, 7 times, Father was silent. சிலுவையில் அறைய தொங்கினவராய் இயேசு கிறிஸ்து 7 தரம் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார், அப்பொழுதும் பிதா மௌனமாயிருந்தார். And Jesus yielded his spirit, the Father was silent. இயேசு தம் ஆவியை ஒப்பு கொடுத்தார், பிதா மௌனமாயிருந்தார். They buried him in a grave and placed a large stone outside. The Father was silent. இயேசுவை கல்லறையில் அடக்கம் பண்ணி ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்தார்கள், பிதா அப்பொழுதும் மௌனமாயிருந்தார். And the Sunday morning came, the Father was no more silent. ஞாயிறு காலை வந்தது, பிதா மௌனத்தை கலைத்தார். Since that morning, அந்த காலையிலிருந்து, since that morning, அந்த காலையிலிருந்து, since that Easter morning, அந்த ஈஸ்டர் காலையிலிருந்து, the word hopelessness has been removed from the earth. உலகத்தின் நம்பிக்கையின்மை என்கிற அந்த வார்த்தை இந்த பூமியின் மேலிருந்து முற்றிலுமாய் நீக்கப்பட்டது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமென் சொல்வோமா? ஆமென். ஆண்டவர் எனக்கு தனியா சொன்னார், ஹோப்லெஸ்னஸ், நம்பிக்கையின்மை என்கிற வார்த்தை
உலகத்திலிருந்து அந்த காலையிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரண தருவாயில் இருக்கிறவனுக்கு கூட நம்பிக்கை உண்டு. ஆமென், ஆமென். சிலுவையில் தொங்கின கள்ளனுக்கு கூட கடைசி நிமிஷத்தில் நம்பிக்கை உண்டு. ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. I Augustine Rigara, I had a wonderful testimony from Brother Augustine. His elder brother, Anandana brother, his elder brother passed away last month. Oru arumiyana oru saatchi savana Augustine udaya annan kadinda naalkalil avar marithu ponar. He passed away, but he had been working tirelessly for God's kingdom for more than 40 years. Avar 40 varshangalukku melaga karthirudaya paniyil avar megavum theevaramai selvattu kondirundar. And he was broken. He was going with sadness how to console the family, how to console himself. அவர் சகோதரர் நாகசன் இந்த சூழ்நிலையில் அவரும் மிகவும் உடைந்து போயிருந்தார். தன்னுடைய குடும்பத்தை எப்படி தேற்றுவேன் என்று அந்த ஆதங்கத்தில் இருந்து கொண்டிருந்தார். இவர் ட்ரெயினா பஸ்ஸா பிரதர்? He was in the train, somebody sat next to him. அவர் ட்ரெயினில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இவருக்கு பக்கத்தில் ஒரு நபர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். And he started telling who he was. அவர் தன்னை குறித்து சகோதரனுக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தார். He was just released from jail. அவர் சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார். He was going home. அவர் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார். And he was sharing his testimony. அவர் தன்னுடைய சாட்சியை சொல்லிக் கொண்டிருக்கிறார். It was hopeless. His life was hopeless. அவருடைய வாழ்க்கை எல்லாமே முடிந்து போன ஒரு நிலைமை. அவருடைய மரண தண்டனை போட்டிருந்தாங்க இல்லல்ல இன்னொரு ஆளு. So he was sentenced for a long sentence, but a man came and shared the gospel and he accepted Jesus Christ when he was a prisoner. அவர் ஒரு ஆயுள் கைதியாக அந்த சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்தார். ஆனால் ஒரு நபர் அந்த சிறைச்சாலையில் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை சொன்னார். And he told his name. அவர் தன்னுடைய பெயரை சொன்னார். No, that the man அந்த சொன்ன சுவிசேஷம் சொன்ன அந்த நபருடைய பெயரை சொன்னார். And that was his brother. அந்த நபர் சகோதரன் நாகசனுடைய அண்ணன். Imagine that. கற்பனை செய்து பாருங்க. That moment this brother's all his worries, everything went away. அந்த க்ஷணமே சகோதரனுடைய எல்லா கவலைகளும் பாரங்களும் நீங்கி போனது. And he found out what a prison ministry he was doing. Even somebody who was going to be hung for life death sentence, when he shared the gospel, he was liberated. He was given life sentence, even that was commuted. So he had so many people shared the story, and this man who sat next to him, he took away all his sorrows. அந்த சிறைச்சாலையின் அனுபவம் என்னவென்றால், மரண தண்டையில் விதிக்கப்பட்ட ஜனங்கள், ஆயுள் கைதியாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்போது அவர்கள் விடுவிக்கப்பட்டு இப்படி சாட்சியாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இட் இஸ் நெவர் ஃபினிஷ்ட். அஸ் லாங் அஸ் வி ஹவ் த பிரத், அஸ் லாங் அஸ் வி ஹவ் கிரைஸ்ட் ஜீசஸ் இன் அஸ். முடிந்தது என்று சொல்லி ஒரு காலம் நமக்கு இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் முடிந்தது என்று சொல்லி ஒன்றுமே இல்லை. ஆமென், 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 ஆமென். I see a father who is full of tears as he lost his daughter, but it is never finished. His daughter is in heaven. தன்னுடைய மகளை இழந்து போய் வேதனையில் இருக்கக்கூடிய ஒரு தகப்பனை நான் அறிவேன். அவர் நாம் அதில் தோற்று போகவில்லை. அவருடைய மகள் பரலோகத்தில் இருக்கிறார். ஆமென், ஆமென். It's never finished. He is the resurrection. Those who believe Jesus Christ, we will be upset emotionally, but we don't have to be upset spiritually. நமக்கு இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை இருக்கும் என்றால், ஒருவேளை உணர்ச்சியில் நமக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு கவலை இருந்தாலும் கூட, நாம் ஒருபோதும் தோற்று போனவர்கள் அல்ல. நமக்கு said, I am the resurrection and the life. இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.